3000 முறை மனித பிறவைகள் எடுத்த பின்னர்தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடியும். நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பித்ருகள் உலகத்திற்குள் செல்கிறார்கள். அங்கு அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவமிருந்து பெற்ற வரத்தில்தான் ஒரே ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிகின்றது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டுமல்ல, பல நூறு பிறவிகளாக நம்மை படைத்த அந்த ஈசனிடம் கோயிலுக்கு சென்று உருகி உருகி அழுது அழுது அண்ணாமலைக்கு கிரிவலம் வர வேண்டும் என்று வேண்டியிருந்தால் மட்டுமே இப்பிறவியில் அருணாச்சலேஸ்வரர் அருள் கிட்டும். அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த செய்த புண்ணியத்தால் நமக்கு பெரும் பாக்கியமாக அருணாச்சலபுரம் என்ற திருவண்ணாமலையில் உழவாரப்பணி செய்யும் பாக்கியம் கிடைத்துள்ளது. 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் கிரிவல பாதையை சுற்றியுள்ள அஷ்டலிங்க திருக்கோயில்களில் உழவாரப்பணி செய்ய உள்ளோம். அனைவரும் வாரிய அண்ணாமலை அருளை பெறுவீர். சென்னையிலிருந்து செல்ல போக்குவரத்து வசதி செய்துள்ளோம். வர விருப்பமுள்ளவர்கள் இன்னும் 2 நாட்களில் தகவல் தெரிவித்து முன்பதிவு செய்து அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். அன்பே சிவம், அதுவே நம் தவம். இந்நிகழ்வானது தேசத்தின் பசுமை ஆன்மீக கல்வி அறக்கட்டளை மற்றும் லலிதா மண்டலி தேசிய உழவாரப் பணிக்குழு சிவகோ பரிமளா சைவநெறி காவலர் தலைமையில் நடைபெறுகிறது.